ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் யம்மி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லஞ்சுக்கு ஆகும்போது தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக, டேஸ்ட்டாக, அதே சமயம் கொஞ்சம் ஈஸியாக அப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து முதல்ல ஊற வச்சுட்டேன். அரை கிலோ ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இது கூடவே இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டும் நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நிறைய தட்டி சேர்த்திங்கன்னா அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டும் இஞ்சியும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயம் வந்து இன்றைக்கி நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ணது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 300 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா சேர்த்து ஒரு வாட்டி எல்லாமே ஒன்றா கலந்துட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ அதை சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி நல்லா மையட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா, வெங்காயம், தக்காளிலாம் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் எண்ணெயிலே. இப்போ இது கூடவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, இன்றைக்கி வந்து நான் இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நம்ம எதால் எடுக்கிறோமோ அதால் 1.5 சேர்த்தா போதும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்க நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரத்தை நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டுட்டோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதம் போட்டு வெந்து வர கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதித்த உடனே நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொதிக்குதா பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நான் முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உடையாத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுடலாம். இது மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நடுவில் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் திறந்து கலந்து விடலாம் அரிசி உடையாமல். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தான் இருக்குது தண்ணியே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கிச்சன் டவல் போட்டு மூடிட்டு அது மேலே தட்டை போட்டுடலாம். ஏன்னா அந்த வேர்வை தண்ணி அதில் ரைஸில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து முதல்ல கேஸில் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் மேலே இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தம் வச்சிட்டோம். இந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, குழையவே குழையாது உங்களுக்கு. அப்படி நீங்கள் குக்கரில் வைக்கணும் அப்படின்னா ஒரே 1 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுத்து, திறந்து பார்க்கலாம். ரைஸ் வந்து செம்மையாக சூப்பராக வந்திருக்கு.
இப்போ அரிசி உடையாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது கலந்திங்கன்னா குழஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சைட்லேயே இந்த கலந்து விடுங்க. தக்காளி சாதம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து ரைஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்துடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். பொட்டேட்டோ வந்து நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி போடுறேன், அளவு நம்மளோட இஷ்டம்தான். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்ச் கரம் மசாலா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தோன்னா நம்மளுக்கு மேலே நல்லா கோட்டிங் கிறிஸ்பியாக வரும். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இதுக்கு நல்லா கோட்டிங் அதில் நல்லா ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சிட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள் மசாலா உருளைக்கிழங்கில். இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அது கூடவே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி, அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் எண்ணெய் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா இடமும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள் உருளைக்கிழங்கு முன்னாடியே வெந்ததுனால உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளோட தக்காளி சாதம், அதே சமயம் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தாவும் எக்கும் வச்சுருக்கேன். இந்த மூணுமே வந்து இந்த ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.